வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ffic பிக்யூர் சைட் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் முடிக்காமல் இருப்பீங்க. ஸோ அதில் நம்ம எந்தெந்த பெஸ்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்தவரை தான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு ffic சில்வர் டோக்கன் வந்து நமக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ சில்வர் டோக்கனை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 சில்வர் டோக்கன் வந்து கிடைக்கும். கரெக்டாக சூஸ் பண்ணால் வந்து ஆறு சில்வர் டோக்கன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து எடுக்க முடியாமல் இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு தருணத்தை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இதில் நம்ம எந்த ஒரு டீம் வந்து பெஸ்ட்டான டீம் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ffic பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பான டீம், ஓகேவா? அதாவது கிட்டத்தட்ட 12 டீம் இருக்குது. ஸோ 12 டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு டீம் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 12 டீமில் எது பெஸ்ட்டான டீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. அதாவது டோட்டல் கேமிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அடிப்பாங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் கேமிங் தான் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் டோட்டல் கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமிங் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தோத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் லீடு வச்சு அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு டீமை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கு மக்களை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 5 நாளை முடி வீடியோ போட்டு சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலசி அரைஞ்சி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா உங்களுக்கே தெரியும், எல்லாமே டஃப்பான டீம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரவுண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாறி மாறி வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ ஆக மொத்தத்தில் கொலாப் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஸோ இதில் எந்த டீமை சூஸ் பண்ணுற அப்படிங்கிறது ரொம்பவே டவுட்டு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில டீம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ எல்லாருமே இதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணலன்னா அவங்கள திட்டிங்களோ இல்லையோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிங்க ப்ரோ, நீ தானே ப்ரோ சொன்னேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதனால் இப்போமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன், நான் ஒரு டீம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ யாரும் இதை பண்ணனா பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு உங்களோட சாய்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட்லாம் நிறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி யாராவது வந்து பெஸ்ட்டான டீம் எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்களும் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிற டீமை வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணாங்க. கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறவங்கள பார்த்து பெஸ்ட்டான டீமாக இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன டீம் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏ டீம், அதாவது லெஃப்ட் சைடு இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பி அப்படின்னு வச்சுக்கிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பி, அடுத்து நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, அஞ்சாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ, ஆறாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீம் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று சளைச்ச டீம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் வைஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய வரும். ஸோ இன்றைக்கி லைவ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும், அதாவது சில்வர் டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில்வர் டோக்கனாக இருக்கட்டும், அந்த ஒரு ரிடீம் கோடாக இருக்கட்டும், எதுவுமே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தெரியாமல் இருக்கு அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் வந்து கேட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ உங்களால் சொல்லிக் கொடுக்கலாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஜஸ்ட் இதை ஷேர் பண்ணால் மட்டுமே போதும், அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க. ரைட், ஓகே. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் விஷயத்தில் நான் சொன்ன மாதிரி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ பெல்லைக்கான கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 7 மணிக்கு ரிடீம் கோட் தர்றேன்னு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும், உடனடியாக பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ரைட், ஓகே நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ffic ரிடீம் கோட நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தெரியாமல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேருந்து கமெண்ட் பண்ணுங்க மக்களே. ஸோ யாருமே ரிடீம் கோட மிஸ் பண்ணிடக்கூடாது, மீண்டும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ரைட், ஓகே நண்பா, டாடா, பை பை, சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.